நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை 9500 ரேஷன் கார்டு ரத்து அரசு எடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை. ரேஷன் அட்டைகள் மூலம் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் மலிவான விலையில் பொருட்களை வாங்கி பயன்பெற்று வருகிறார்கள். இதனால் இந்தியா முழுவதும் பல கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகிறார். நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்கள் அனைவரும் ரேஷன் கடைகளின் மூலமாக மலிவான பொருட்களை வாங்கி பயன்பெற்று வருகிறார்கள். இந்த ரேஷன் அட்டை மூலம் பல சலுகைகளை நாம் பெற முடியும். அந்த வகையில் அரசு தரும் மலிவான பொருட்களை பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த ரேஷன் அட்டை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறான மலிவான விலையில் பொருட்கள் வாங்கப்பட்டு வருகின்றது. மேலும் விலையில்லாத அரிசி வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதனை பல ரேஷன் அட்டைதாரர்கள் வாங்குவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பல்வேறு விதமான குளறுபடிகள் நடந்து வருவதாக தொடர்ந்து புகார் வந்து கொண்டே உள்ளது. மேலும் ரேஷன் கடைகளில் விற்கப்படும் பொருட்களின் எடை குறைவாக இருப்பதாகவும் தரமாக இல்லை என்றும் புகார் வருகின்றன. இந்த நிலையில் சில பொதுமக்களுக்கு முறையாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டிய பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. இதுபோன்ற தவறுகளை தடுக்க அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கார்டுகளுடன் கட்டாயம் ஆதரனை இணைத்திருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 9500 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரேஷன் கார்டு பட்டியலில் அனைவரும் நுகர்வோர் பட்டியலில் தங்களது பெயரை இணைத்து பொருட்களை வாங்கி வந்த நிலையில் தற்பொழுது 9500 பயனாளர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்